ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் ரொம்ப மாடர்னா பயங்கரமா செமையா எக்ஸ்பெக்ட் பண்ணி தடவி இப்படி ஒரு ட்ரெடிஷனல் காஸ்டியூம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் மீ நாகா ஃப்ரம் ரேடியோ சிட்டி. சரி, ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் ட்ரிப், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இது கமிட் ஆனீங்க? எப்படி அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்களேன். இட் வாஸ் அ லவ்லி ஜேர்னி. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்காகனா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஆக்சுவலி நான் வந்து மூவிஸ் வந்து நிறைய மூவி நான் இது வந்து பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் ஆஃப் மை கேரக்டர், அதுல என்னோட நேம் வந்து ஜெனிஃபர், கேரக்டர் நேமுமே. ஸோ ஐ தாட் வை நாட் அப்படின்றதுனால தான் வந்து நான் அது பண்ணேன். அண்ட் அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது சும்மா ஒரு ஒரு ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஹீரோ ஃப்ரெண்ட் அப்படின்னு இல்லாம, அதுல வந்து நாங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருந்தாலும் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ரோல் தனியா. சோ அதனால ஐ ரியலி லைக் தட். அதனால சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இஸ் அவர் டைரக்டர் சார் அவர் சொன்ன கதை சொன்ன விதமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ தட்ஸ் த ரீசன் ஐ அக்செப்டட் இட். ட்ரிப்ல வந்து ஏதாவது ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம சாதாரணமா ட்ரிப் போனாலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ட்ரிப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மூவில ஏதாவது ஸ்பெஷலா? We had really such an amazing experience. ஏன்னா வந்துட்டு நாங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் எல்லாருமே. நான் ஒரு டீம் வந்து நிஜமாவே வந்து ஒரு ஃபுல் ஃப்ரெண்ட்ஸா, அப்படியே பப்ளியா, அப்படியே ஜாலியா எல்லாரும் சுத்தி திரியறது, ஃபன் பண்றது. நாங்க திடீர்னு டீ குடிக்கிறதுக்குலாம் நைட் 2 மணிக்கு இறங்கி திருப்பதி போய் டீ குடிச்சிட்டுலாம் வந்தோம். பிகாஸ் வி வர் ஷூட்டிங் இன் தலைக்கோனா. சோ அது வந்து திருப்பதிக்கு வந்து ஒரு 1/2 hour 45 minutes டிஸ்டன்ஸ் தான். சோ அது மலை மேல இருக்கு. திருப்பதியில இருந்து மலை ஏறினா வந்து தலைக்கோனம். அதனால வாட் வி தாட், சும்மா நம்ம வந்து அப்ப ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் 2 மணிக்கெல்லாம் கீழே போயிட்டு ஃபுல்லா வந்து டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு, நான் டீ குடிக்க மாட்டேன் சோ அதனால பன் எல்லாம் சாப்பிட்டுட்டு, சோ அந்த மாதிரி நிஜமாவே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு விஷயம். வி ஹேட் ஃபன். யூ ஹேட் ஃபன். சோ ஓகே, நான் வந்து ரீசெண்டா வந்து இந்த காலம் மாறி போச்சு, அந்த ஷார்ட் ஃபிலிமோட ட்ரெய்லர் பார்த்தேன், நடக்குது இங்க ஒரு ஃபீல். சோ அது எப்படி சூஸ் பண்ணீங்க? அது அந்த இது எப்படி வந்துச்சு அந்த ஐடியா? சோ அத பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி வந்தது அப்படின்னா, ஆக்சுவலி வந்து அதோட ஸ்டோரி என்னோடது தான், அந்த ஸ்டோரி எழுதுனது. சோ அதுல ஆக்சுவலி ஸ்டோரின்றதுல என் பேர் இருக்கும். சோ ஐ அம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அது ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு கனவா எனக்கு வந்து வந்த ஒரு ஸ்டோரி. ஆமா, சொல்லிருந்தீங்க. அத வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவர் தான் டைரக்ட் பண்ணாரு, நவீன் வரதராஜன். சோ அவர்கிட்ட சொன்னோடனே யூ வாஸ் லைக் லெட்ஸ் டூ இட், இது நிஜமா ஒரு ஸ்டோரிக்கான கண்டென்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, குவாரண்டைன் ரொம்ப வெட்டியா இருக்கும், ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்றதுனால அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. சோ நானும் வந்து அப்ப நம்ம எதுவுமே வேலை ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் இல்லையா. சோ அதனால லெட்ஸ் டூ ஷார்ட் பிலிம் அப்படின்னு சொல்லி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிச்சின் பண்ணி அப்படி பண்ண ஒரு ஷார்ட் பிலிம் தான். பட் வி நெவர் எக்ஸ்பெக்டட் அது இந்த அளவுக்கு ரீச் இருக்கும் அப்படின்னு. இப்ப சைல்ட்ஹுட் ஹார்ட், இப்ப நவ் ஆக்ட்ரஸ், எனக்கு வந்து எந்த இடத்துலயும் எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டப்பட்ட எல்லாம் நான் எதுவுமே நடிக்கல. கஷ்டப்பட்ட இன் த சென்ஸ் ஒர்க் பண்றப்போ கஷ்டம் இருந்திருக்கு, பட் ஆனா எதுவுமே ஒரு ஒரு ரொம்ப ஹார்ட் ஆகி எல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ரொம்ப விரும்பிதான் இந்த தொழில் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த நடிப்புன்றது இட் இஸ் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் லவ் இட். அண்ட் எனக்கு வந்து அது நடிப்பு என்னோட பேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் நடிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சென்ஸ் ஒரு வயசுல இருந்தே நான் நடிக்கிறேன். சோ அதனால எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும், இதுதான் நிறைய தெரியும், இது மட்டும்தான் நல்லா தெரியும். சோ அதனால வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சுதான் பண்றேன். அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப இதனால நான் ஆக்சுவலி ஸ்கூல் மிஸ் பண்ணிருக்கேன். நிறைய நாள் ஸ்கூல் போனது கிடையாது. 7th வரைக்கும் நான் ஸ்கூல் பக்கமே போனது இல்லை இன்ஃபேக்ட். பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும், பட் த ஜேர்னி வாஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் இட் இஸ் மீ, தட் இஸ் வாட் ஐ எம். சோ அதுதான் நான் அப்படின்னு ஆகுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து நீங்க உங்களை பத்தி சொன்னோன்னு, இப்ப ரீசெண்டா இந்த மேக் ஓவர் பை ஜெனிஃபர் அப்படிங்கிற அந்த வேர்ட், மேக் ஓவர்ல எப்படி இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் மேக் ஓவர்லயும் சரி மேக்கப்ல ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி வந்துட்டு என்னோட கசின் தான் அதுக்கு ரீசன். ஆக்சுவலா அவளோட வெட்டிங்க்கு வந்து நான் மேக்கப் நான் தான் போடணும் அப்படின்னு என்ன வந்து டார்ச்சர் பண்ணா. சோ அதனால நான் வந்து சரி ஓகே பண்ற அப்படின்னு பண்ணது. எவ்ரிபடி லைக்ஸ் த மேக்கப் அவளுக்கு இப்ப போட்டது ரொம்ப பிடிச்சோன்னா எல்லாரும் இல்ல இல்ல இனிமே நீ அதை பண்ணலாமே. அண்ட் எனக்கு வந்து சும்மா இருக்க பிடிக்காது. சோ அதுவும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிஸியா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வந்து
எதுவுமே வந்து நம்மள பாதிக்க கூடாதுன்னா அதுக்கு நம்ம மைண்ட வந்து எப்பவுமே பிஸியா வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத எதையும் யோசிக்காது. சோ அது நம்மள எப்படி பிஸியா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான். ஏன்னா ஷூட்டிங்னா இப்ப வந்து ரீசெண்டா பார்த்தா நான் நிறைய மூவிஸ் எல்லாம் பண்றது கிடையாது. சோ எனக்கு வந்து என்ன என்னென்ன அடுத்து அது தவிர வேற என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்போ மேக்கப் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். சோ அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ன்றது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், பிளஸ் மேக்கப்பும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி ஐடல், அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப பர்சனலி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ் வந்து பண்ணிருக்கீங்க, குக்கிங், அது குக்கிங் சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஜோடி அம்பவன் பண்ணிருக்கீங்க, அப்புறம் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து ஜெனரலா நம்ம ஜெனிஃபருக்கு எது ரொம்ப பிடிக்கும், குக்கிங் பிடிக்குமா, ஆக்டிங் பிடிக்குமா, இல்ல டான்ஸ் பிடிக்குமா, எது ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்டீங்கன்னா 200% ஆக்டிங் தான். ஏன்னா அதுதான் என்னுடைய அடையாளம் சின்ன வயசுல. என்ன ஆக்டிங்னாலதான் எனக்கு இது எல்லாமே கிடைச்சது. சோ டெஃபினட்டா ஆக்டிங் தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது குக்கிங். வீட்டுல எப்பவுமே வந்துட்டு ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா ஐ லவ் டு குக் அட் ஹோம். கிச்சன் சூப்பர் ஸ்டார்னால்தான் நான் குக்கிங் கத்துக்கிட்டேன். அதுல நான் வந்து வின் பண்ற அளவுக்கு நான் வந்து அந்த ஒரு ஷார்ட் டைம்ல கத்துக்கிட்டேன். சோ அதுக்கப்புறத்துல இருந்து நான் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அதை பத்தி சொல்றீங்களா? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஆக்சுவலா இப்ப நான் வந்து பிசினஸ் தான் ரொம்ப மோர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சோப் மேக்கிங் இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது வந்து ஐ எம் டீச்சிங் தெம் ஆல்சோ. சோ சோப் மேக்கிங் கெமிக்கல் ஃப்ரீ சோப் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். குவைட் ஆக்சுவலி பிஸி வித் தட். மூவிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ட்ரிப் அக்செப்ட் பண்ணனா எனக்கு அந்த ரோல் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு ரோல் வருது அப்படின்னா டெஃபினட்டா நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவேன். அன்டில் தென் ஐ டோன்ட் ஐம் நாட் ஷுர், தெரியல. சோ இப்ப ஃபியூச்சர் ப்ராடக்ட் மூவி எதுவுமே நான் இன்னும் கமிட் ஆகல. ரெண்டு மூணு பேசிட்டு இருக்கேன், பட் கன்ஃபர்மா இன்னும் எனக்கு அக்செப்ட் பண்ண தோணல. சோ நீங்க பார்த்து பொறாமப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ்? பொறாமப்பட்ட ஆக்ட்ரஸ்னா ஐ வுட் சே தீபிகா படுகோன். தீபிகா ஐ என்வி ஹர் ஃபார் ஹர் பிசிக். ஆக்சுவலா ரொம்ப அழகா, அவ்வளவு ஹைட், எனக்கு அந்த டால் ரொம்ப பிடிச்சது. அண்ட் ரொம்ப அழகா, அதாவது எல்லாமே அமைஞ்ச ஒரு பெண்ணா அவங்க வந்து இருக்காங்க. ரொம்ப அழகு, அழகா டாலா இருக்காங்க. அண்ட் பர்சனல் லைஃப்ல வந்து நிறைய அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்ஸ் வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற பர்சனல் லைஃப் ரொம்ப அழகா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹர். ரன்வீரோட அவங்க கல்யாணம் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் கப்பல்னு சொல்லுவேன். சோ எனக்கு தீபிகா. தீபிகா படுகோன். ஓகே, ஒரு டைரக்டர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும்னா யாரு கூட ஒர்க் பண்ண ஆசை? ஜிவிஎம் சார். ஜிவிஎம், வை ஜிவிஎம்? ஐ ஜஸ்ட் லவ் ஹிஸ் மூவிஸ் அண்ட் ஐ ஃபீல் அவரோட வே ஆஃப் மேக்கிங் இஸ் ரியலி நைஸ் அண்ட் அவர்கிட்ட எல்லாம் நிறைய இன்னும் கத்துக்கலாம். அண்ட் அட் தி சேம் டைம் எனக்கு பிடிச்ச மூவிஸ்மே பாத்தீங்கன்னா அவரோட அந்த படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த வே தான் எனக்கு. ஐ ஆம் நாட் லைக் ரியலி நாட் டூ மச் ஆஃப் அ ஃபன்னி பர்சன் எல்லாம் கிடையாது. ரொம்ப நிறைய வந்து நான் பேசினாலும் எல்லாரும் சிரிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் கொஞ்சம் எனக்கு அவ்வளவு வந்து அந்த ஹியூமர் எல்லாம் வராது, அவ்வளவா வராது. சோ அப்படி இருக்கிறப்போ திஸ் ஜானர் இஸ் மே ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அவரோட ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அவர் வந்து ஒரு ஒரு விதமா தமிழ் சினிமாவை வந்து புரட்டி போட்டிருக்காரு. சோ டெஃபினட்டா எஸ் 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 ஆஃப் கோர்ஸ். ஓகே, ஃபைனல் க்வெஸ்சன், நேருக்கு நேர் படத்துல உங்களோட கேரக்டர் பேர் என்ன சொல்லுங்க? தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஜெனி, சோ கியூட். எங்களுக்கும் வந்து ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு ஜெயிச்சா சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சீன், அதுவும் தங்கச்சின்னா நீங்க தான் ஞாபகம் வருவீங்க. அந்த கண்ணாடி போட்டு அந்த வந்து நிப்பீங்க தெரியுமா? நான் வந்து சச்சினை பாக்க போனேன், சச்சினே வரல. அந்த சீனா இன்னும் ஞாபகம் இருக்கு. சீரியஸ்லி, யூஆர் க்ளோஸ் டு அவர் ஹார்ட் சொல்லலாம். தேங்க்யூ சோ மச் எங்களோட ரேடியோ சிட்டியோட இந்த லைவ்க்கு ஜாயின் பண்ணிட்டு. தேங்க்யூ, பை. தேங்க்யூ சோ மச், பை.